ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூன். 2021 தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான காமெடி மூவின்னு சொல்லலாம். அந்த மூவியோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதி ரத்னலு. இந்த மூவியோட ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாதி ரத்னலு 2021 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு காமெடி மூவி. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்ட்ரி ஹாரர் கிரைம் த்ரில்லர் மூவி எல்லாத்தையும் ஒரு ஸ்கூப் மாதிரி பண்ணி தான் இதை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க கரெக்டா டைரக்டா ஸ்கூப் மூவியா இதை பண்ணவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தெலுங்கு சினிமாவில் இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார்ஸை கூப்பிட்டு கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிருக்காங்க. ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த மூவியோட ட்ரைலர் யார் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபாஸ் தான் லான்ச் பண்ணார். இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்ன, நெப்போட்டிசம் என்னங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மூவியோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தலாம். மூணு ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக ஊரில் ஜாலியாக இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஐடியில் வேலை செய்யணும்னு சொல்லி மீதி இருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஹைதராபாத்துக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டில் ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்கே தங்கும் போது ஒரு கொலைக்கேஸில் போலீஸ் இவங்க மூணு பேரையும் அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமே இவங்க லைஃப் எப்படி மாறுது, அது மட்டும் இல்லாமல் ஒரு லேயர் ஆஃப் ஸ்டோரியிலே மூணு லேயர் ஆஃப் ஸ்டோரியை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. மூணு லேயரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் ஆகி அவர் கொண்டு போகிறாரு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் எப்படி லிங்க் ஆச்சு, அதுவும் ஜெயிலில் இருக்கவனை எப்படி ஹீரோயின் லவ் பண்ணுறாங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக கதைக்கு வச்சிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இவங்க யார் இந்த கேஸில் மாட்டி விடுது, ஆக்சுவலாக இவங்க கொலை பண்ண இந்த கேஸில் உள்ள போயிருப்பாங்க. அது வந்து அட்டெம்ட் மர்டர் கேஸு, ஆனால் அவன் வந்து செத்துருக்க மாட்டான். அவனை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கிறது இவங்க தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வில்லன் யாருங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஒரு லேயர் ஆஃப் ஸ்டோரியில் மூணு லேயரை கொண்டாட ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் தான் சொல்ல, ஒரு காமெடி ஸ்கூப் மூவியாகவே இவங்க எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். அப்பயும் இவங்க நிறைய விஷயத்தை கோட்டை விட்டாங்க. இந்த மூவியோட கிளைமேக்ஸில் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்தாங்களா இல்லை, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே ஜெயிலேருந்து வெளில வந்தாங்களா இல்லை, இவங்களை யார் மாட்டி விட்டா, இவங்களை கண்டுபிடிச்சி இவங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கிறது தான் இந்த மூவியோட ஃபுல் ஸ்டோரி. இந்த மூவியோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தலாம். பயங்கரமான பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. இதோட பாசிட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மிகப்பெரிய கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்க ஒரு செலிபிரிட்டி வச்சு ட்ரைலர் லான்ச் பண்ணுறதாகட்டும், இது எல்லாருமே வழக்கமாக பண்ணுறது தான். அதை விட இவங்க ஒருபடி மேலே போய் படம் அப்போ தான் ஹிட் ஆகும் ஒரு மூட நம்பிக்கையில் இது பண்ணியிருக்காங்க. கதை நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு ஆடியன்ஸை எல்லோரும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மூவியில் ஸ்டோரியே இல்லைனாலும் கதை நல்லா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்குன்னு தெலுங்கு சினிமாவில் இருக்க ஒரு பெரிய ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டு வந்து கெஸ்ட் ரோல் கொடுக்கணும், அது இல்லாமல் அவரை விட ஒரு பெரிய செலிபிரிட்டியை வச்சு நம்ம மூவியோட ட்ரைலர் லான்ச் பண்ணணும், ட்ரீசர் லான்ச் பண்ணணும் ட்ரை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தான் சொல்ல. அப்படி இருந்தாலும் இவங்க அதை பண்ண ஒரே காரணத்தினால தான் இந்த மூவி ஹிட்டும் ஆச்சு. ஸோ இந்த மூவியோட மிகப்பெரிய பாசிட்டிவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான். காமெடி எல்லா சீக்வன்ஸ்லையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொக்க ஒன்லைன்லாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக வாய் விட்டு எல்லாருமே சந்தோஷமாக ஜாலியாக சிரிக்கலாரும் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த மூவியோட ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் வைஸ் எல்லாரும் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, எதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் மூணாவது பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த சோஷியல் மீடியாவை வச்சு எங்கே திறந்தாலும் ட்விட்டர் யூடியூப் ஃபேஸ்புக்கு எங்கே போனாலும் இவங்களை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதாகட்டும், உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கணும். இதை பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணி எந்த அளவு ப்ரொமோஷன் பண்ணாங்களோ அந்தளவு இந்த படம் ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மூவியோட நாலாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயலாக் ரைட்டிங் அண்ட் சீன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டு, கிளைமேக்ஸில் இருக்க அந்த கோர்ட் சீன்ஸில் வர காமெடி எல்லாமே வேறு லெவல். அதுக்காகவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அதுக்காகவே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரி ரைட்டர் இந்த மூவிக்காக பாராட்டணும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே லாஜிக் மிஸ்டேக் தான். சுத்தமாக எந்த ஒரு இடத்துலையுமே லாஜிக் இருக்காது. இந்த மூவி எல்லாமே சீன் சீன்ஸாக இருந்துச்சு தவிர ஒரு சீக்வன்ஸாக இல்லை, ஒரு ஃப்ளோவே இந்த மூவியில் இருக்காது. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். ரெண்டாவது மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு சரி ரெண்டாவது மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு லேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ரொம்ப ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர காமெடியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்கும். கிளைமேக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் படம் முடிஞ்சு வெளியில் வரவங்க எல்லாருமே படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. செகண்ட் ஆஃப் மட்டும் அந்த கிளைமேக்ஸ் சொதப்பி இருந்தாங்கன்னா இந்த மூவி அட்ட ஃப்ளாப்பாக இருக்கும். பட் கிளைமேக்ஸில் இருக்க அந்த ஒரு போர்ஷனுக்காகவே இந்த மூவி ஹிட்னு சொல்லலாங்க. படத்தோட டோட்டல் டியூரேஷனே 2.5 மணி நேரம் தான். இவங்க கட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இன்னும் காமெடியாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த செகண்ட் ஆஃபில் சொன்னால ஒரு 30 மினிட்ஸ்க்கு பக்கம் அதை தூக்கியிருந்தாங்கன்னு இவங்க படம் வேறு லெவல். எல்லா செகண்டும் வாய் விட்டு சிரிக்கிற அளவு பயங்கரமாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை மட்டும் இவங்க இன்னும் பார்த்து பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மூவிக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.